Hi friends, welcome to Iver Creations. இன்னைக்கு நம்ம வீடியோல சமோசா செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் கோதுமை மாவு நான் 250 கிராம் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க வேணும்னா மைதா மாவும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தேவைக்கு ஏற்ப எண்ணெய், உருளைக்கிழங்கு வேக வச்சு 1 கப், வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சிருக்கேன், பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சிருக்கேன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு தட்டி வச்சிருக்கேன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன், தேவைக்கு ஏற்ப உப்பு. இப்போ நம்ம சமோசாவுக்கு எடுத்து வச்சிருந்த மாவை இது மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணுங்க. இதான் பதம். இப்போ நம்ம சமோசாவுக்கு உள்ள வைக்க மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இஞ்சி பூண்டு தட்டி வச்சிருந்தது நம்ம போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சிருக்கேன் போட்டுக்கலாம். வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருந்த உருளைக்கிழங்கையும் அதில் போட்டுக்கலாங்க. இப்போ மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், தேவைக்கு ஏற்ப உப்பு. மசாலையோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போற வரைக்கும் நம்ம மூடி வைக்கலாங்க. பாருங்க, மசாலா ரெடி ஆயிடுச்சு சமோசாவுக்கு. நம்ம இப்ப அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம். இப்ப நம்ம நல்லா சப்பாத்தி மாரி தேய்ச்சுக்கலாங்க. இது மாதிரி தேய்ச்சிக்கணுங்க. சப்பாத்தி மாதிரி நல்லா பெருசா தேய்ச்சிக்கிட்டு அப்புறம் சமோசாவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்ப சமோசாக்காக சைடு எல்லாம் கட் பண்ணிக்கலாங்க. இது மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப இத ரெண்டா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி நம்ம சமோசா எப்படி மடிக்கிறதுன்னு பாக்கலாங்க. இது மாதிரி ஃபர்ஸ்ட் மாதிரி மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி மடிச்சுக்கோங்க. இது மாதிரி முக்கோணம் அங்கே வரணுங்க. இப்ப நம்ம உள்ள செஞ்சு வச்சிருந்த உருளைக்கிழங்கு உள்ள வச்சிடலாம். நல்லா உள்ள அமைக்க விடுங்க. இப்ப இப்படி வச்சிருந்து இப்ப இது ஒரு மடக்கு மடிக்கிறங்க. இப்ப நான் இதுல தண்ணி தடவுறேங்க. நீங்க மைதா மாவுல செய்யணும்னா மைதா மாவு வச்சு தடவி மூடிடலாம். இப்படி மூடிடலாம். அவ்வளோதாங்க. சமோசா ரெடி. இதுமாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி சமோசா நீங்க வேணுங்கிறது செஞ்சு வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிச்சு. நம்ம செஞ்சு வச்ச சமோசாவை ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கலாம். எண்ணெய் நான் கொஞ்சமாக தாங்க ஊற்றி செய்கிறேன். நீங்கள் வேணும் நிறைய ஊற்றியும் செஞ்சுக்கலாம். நான் ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கிறேன். நீங்கள் நாளாக போட்டு எடுக்கிறதுன்னா எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றி போட்டு எடுங்க. நான் வந்து கோதுமை மாவில் தான் செய்கிறேன். நீங்கள் மைதா மாவு வேணாலும் செஞ்சுக்கலாம். பாருங்க, சமோசா நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்து வச்சிடலாங்க. இப்போ இன்னொன்றும் போட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. அதையும் நம்ம இதில் எடுத்து வச்சுக்கலாம். இதோ பாருங்க, நம்ம செய்த சமோசா ரெடி. உங்க வீட்லையும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஐவர் கிரியேஷன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.